இறைவா, உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை உயிரோடு வைத்திரும். நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். அன்பு இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டுமாயும் அதன் வாயிலாக உம் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறக்கூடிய தகுதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாயும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, அஞ்சாமல் வாழ அழைக்கும் வார்த்தைகள். 16-21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட்டது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துவதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி வருகிறது. அதாவது நேற்றைய நற்செய்தியிலே பல மக்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்து புதுமைகளை நிகழ்த்திய பின் தந்தையோடு நேரத்தை செலவழிப்பதற்காக, அதாவது ஜபம் வாயிலாக இறைவனோடு இணைவதற்காக சென்று விடுகிறார். சீடர்களை மறுகரைக்கு அனுப்பிவிடுகிறார். அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள். பெருங்காற்று வீசுகிறது என்பதை கண்டவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வருகிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் பயப்படுகிறார்கள். இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களை, சீடர்களைப் போன்றுதான் நாமும் பல நேரங்களிலே கடவுள் நம்மோடு இருப்பதை உணராமல், நம்மை தேடி வருவதை உணராமல் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்து நாட்டிலே 18ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர் ஜான் வெஸ்லி என்பவர் மெத்தோடிஸ் திருச்சபையை தோற்றுவித்த மறைபோதகர். இவர் ஆண்டவரின் பணிக்காக பல தியாகங்களை செய்தவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்காக ஒவ்வொரு நாளும் இயங்கியவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு மிக அதிகமாக கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதர். தன் வாழ்நாள் முழுக்க 250,000 கிலோமீட்டருக்கு மேல் கால்நடையாகவே நடந்து இயேசுவின் பணியை செய்தவர். ஏறக்குறைய 40,000-க்கும் மேற்பட்ட மறையுறைகளையும் ஆற்றியிருக்கிறார். ஏழை மக்களுக்காக மருத்துவ பணியையும் செய்திருக்கிறார். இப்படி பல விதங்களிலே மக்களுக்கு இயேசுவின் பணியை செய்த அவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடக்கின்றார். அப்பொழுது அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் அவரோடு இருந்தார்கள். ஏனென்றால் இவர் இறப்பதற்கு முன்பாக கடைசியாக என்ன கூறப்போகிறார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அங்கிருந்த தன்னுடைய நலம் விரும்புகளை பார்த்து கூறுகின்றார், என் வாழ்நாள் முழுக்க நான் எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் இறைவன் என்னை கைவிடவில்லை. அந்த நேரங்களிலெல்லாம் நான் உணர்ந்து கொண்ட ஒன்றே ஒன்று என்னவென்றால், இறைவன் எப்பொழுதும் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார் என்றுதான் என்று கூறிவிட்டு அவர் இறைவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்து விடுகிறார். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது மிகவும் அதிகமான உண்மை பொருந்திய வார்த்தைகள். இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். அதை பல நேரங்களிலே நாம் அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் இயேசுவை கண்டு பயந்தது போல, இயேசு வருவதை, தம்மை காப்பாற்ற வருவதை, தம்மை நோக்கி தம்மை திடப்படுத்த வருவதை உணராமல் அவர்கள் எவ்வாறு அலறினார்களோ, அஞ்சினார்களோ, அதேபோல்தான் நாமும் இயேசு நம்மை தேடி வருகிற பொழுதெல்லாம் அதை உணராமல் அச்சத்திலே வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவை அனைத்திலுமிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார்,
நம்மை திடப்படுத்துகிறார், அச்சத்திலிருந்து நமக்கு தெளிவு கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிறார் என்பதை உணர்வோம். ஆசீர் பெறுவோம். ஆமேன்.